ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானரில் அந்த வெப்சைட்டில் கொடுத்த ஆனுவல் பிளானரில் ஒரு சிறு மாற்றம் வந்து நேற்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறையா வதந்திகளும் பரவிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா குரூப் டூவோட எக்ஸாம் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாத்துலேயுமே கூட வந்துட்டு அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் என்ன குழப்பம், என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருவோம். சின்னதாக அந்த ஆனுவல் பிளானரை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நேற்று ஈவினிங்காக அந்த ஆனுவல் பிளானர் வெப்சைட்டில் பார்த்துருந்தீங்கனாக்கா 14/8/2024 அன்றைக்கி லாஸ்ட் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டு குரூப் டூ எக்ஸாம் வந்து 28/9/2024 அன்றைக்கி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆனுவல் பிளானரில் இருந்திருக்கு. இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்த நியூஸ் தான். இதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, நியூஸ் சேனல்லாம் குரூப் டூவோட தேர்வு தேதி மாற்றிருக்காங்களா, தேர்வர்கள் குழப்பம் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இதை பற்றி நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 28/9/2024 ஆனுவல் பிளானர் கொடுத்தப்போ சொன்ன டேட்டு. நம்ம கூட நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே சொல்லியிருந்தோம், ஒரு 14 நாள் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எக்ஸாமும் ஒரு 14 நாள் முன்னாடியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி பிளான் கூட சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். இது வந்து ஆனுவல் பிளானர் சொன்னப்போ சொன்ன டேட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷனில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபைனல். இந்த நியூஸ் பரவன உடனே நேற்றே பார்த்தீங்கனாக்கா நைட்டே டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அகைன் அதே அந்த லாஸ்ட் அப்டேட்டர் 14/8/2024 கொடுத்து குரூப் டூவோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 14/9/2024 இருக்கும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் குரூப் டூவோட எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணலை. இதை வந்து அஃபீஷியலாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்லையுமே சொல்லிட்டாங்க, எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லி. நைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ்லையுமே மறுபடியும் வந்துட்டு குரூப் டூவோட தேர்வு தேதியில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் இதில் தான் குழப்பியிருந்தாங்க, குரூப் டூவோட எக்ஸாம் டேட்லாம் சேஞ்ச் பண்ணலை. அந்த ஆனுவல் பிளானரில் இப்போ தான் சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அகைன் அந்த குரூப் டூவோட எக்ஸாம் டேட்டை 14/9/2024 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ வேணால் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எடுத்து அந்த ஆனுவல் பிளானரை செக் பண்ணிக்கோங்க. எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை. எக்ஸாம் வந்து சொன்ன தேதியில் சொன்ன மாதிரி நடக்கும். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருங்க. ஏதாவது அஃபீஷியலாக அவங்களே அப்டேட் பண்ணாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா குரூப் ஒன்னோட அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதோட ப்ரெஸ் ரிலீஸ், அதோட மெயின்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் புக்லெட், அது மட்டும் இல்லாமல் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸோட ரிசல்ட், குரூப் த்ரீயோட 4th phase கவுன்சிலிங், இது எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே மொத்தமாக நேற்று ஈவினிங்கே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம், எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது டிஎன்பிஎஸ்சியில் அப்டேட் கொடுத்தா உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். மற்றபடி ஏதாவது வதந்திகளாக வந்தால் நம்ப வேணாம். தொடர்ந்து அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் டெலகிராம்லையுமே உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். அந்த டெலகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். குரூப் டூ டேட் சேஞ்ச் பண்ணல அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.